ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பிளேட்லெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இது இந்த மாதுளம்பழம் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு மாதுளம்பழமும் நாட்டு மாதுளை. நீங்கள் கடையிலேயே நாட்டு மாதுளை அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. இதை உடச்சி பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து ஒரு பேல் பிங்க் கலரில் இருக்கும். மற்ற மாதுளையெல்லாம் கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு ரெட் கலரில் வச்சு இருக்கும். உடச்சி பார்த்தோன்னே அதில் உள்ள முத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாதுளையெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. அது வந்து ஹைப்ரிட்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நாட்டு மாதுளையாக கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதில் வந்து நான் ரெண்டு மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். அப்புறம் நான் வந்து தேன் எடுத்திருக்கேன். தேன் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜூஸ் பண்ணி கொடுக்கும் போது அவங்க வந்து அந்த தோப்பாக இருக்கிறதுனால அவங்க குடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் சுத்தமான தேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி பண்ணலான்ங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாதுளம்பழத்தை வந்து நல்லா உரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா பேல் பிங்க் கலரில் இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் உங்கள் மாதுளம்பழம். இப்போ வந்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மாதுளம்பழத்தில் வந்து நம்ம எல்லாத்தையும் உரித்து எடுக்கும் போது அதாவது சில பகுதிகள் மட்டும் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு அதோடு இருக்கும். இது வந்து இதே சில பேர் இதிலருந்தும் பிரித்து எடுத்து கீழே போட்டுருவாங்க. ஆனால் இதுலேயும் மருத்துவ குணம் இருக்குது. எதுக்கு இது நல்லதுன்னா, சில பேருக்கு இந்த வயிற்று கடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, வயிற்று வலிக்கும், அப்புறம் அல்சர் இருக்கும் பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பழத்தை வந்து அதோடு சேர்த்து சாப்பிடும்போது அவங்க வந்து கண்டிப்பாக குணமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நல்லா ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம போட்டுடலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா, நம்ம வந்து நான் வந்து இப்போ ரெண்டு பழம் மாதுளம்பழம் எடுத்திருக்கேன்ல, இதில் ரெண்டு பழத்தையும் நான் மிக்சி ஜாரில் போடுறேன். அப்படியே தான் நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிற போகிறேன். ஆனால் இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட நீங்கள் விடக்கூடாது. ஒரு சொட்டு தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு முழுமையான சத்தும் கிடைக்கும். தண்ணி சேர்த்திங்கன்னா எல்லா சத்தும் கிடைக்காது. வெறும் தண்ணி தான் உங்களுக்கு, நீங்கள் வந்து அது தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல ஒரு வடிகட்டியை எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட ஜூஸர் மிஷின் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சக்கையெல்லாம் வெளியே வந்துடும், வெறும் ஜூஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லாதவங்க இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கிறலாம். ஃபஸ்ட்டு ஸ்பூனை வச்சு நல்லா பண்ணுங்கள். ஜூஸ்னால் நான் ஓரளவுக்கு கீழே நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டிங்கன்னா சக்கையெல்லாம் உங்களுக்கு மேலே தங்கிட்டு கீழே வந்து உங்களுக்கு ஜூஸ் நல்லா இறங்கிடும். ரொம்ப கவனிக்க வேண்டியது, ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் இருந்தால் தான் இந்த ஜூஸ்க்கு வந்து எல்லா பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜூஸ்லாம் கீழே இறங்கிடும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு கிளாஸில் ஊற்றிடுறேன். நம்ம பாருங்கள், இப்போ ரெண்டு பழத்துக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் தான் வந்திருக்கு. ஸோ இது தண்ணி ஊற்றாமலேயே நம்ம அரைச்சதுனால இப்படி வந்திருக்கு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்குங்க. அதாவது இப்போ வந்து டெங்கு வந்து நிறைய பரவிக்கிட்டு இருக்கு, பிளேட்லெட்ஸ்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து டேஞ்சர் அளவுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரிங்க் நீங்கள் வந்து ஒரு 10 நாளைக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிளேட்லெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் தேன் கலந்து கொடுங்க. ஏன்னா கொஞ்சம் துவப்பாக இருக்கும், குடிக்கும் போது கொஞ்சம் வாமிட் சென்சேஷன் பண்ணுவாங்க, வாமிட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கொஞ்சமாக தேன் கலந்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிளேட்லெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
இது வந்து எல்லாத்துக்குமே நல்லது. பிளேட்லெட்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகாது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், எல்லாத்துக்குமே நல்லதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.